நாட்டு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக பி என் ஜவஹர். எஸ்எஸ்டி இன்ஃபோடீச் நம்மளுடைய சேனலிலிருந்து இன்றைக்கு ஒரு புதிய ஒரு அப்டேட். கடந்த சில நாட்களாக நம்மளுடைய என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்சி சம்பந்தமான சில வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோம். அதை பார்த்து நிறைய வரவேற்புகள் இருந்தது. பல நண்பர்கள் அதுக்கான என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்சிக்கான ஏஜென்சி கோடு கூட வாங்கியிருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய பல நண்பர்களில் சில நண்பர்கள் அதற்கான என்எஸ்டிஎல்கான ஏஜென்சி கோடு வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேன் ஏஜென்சி சம்பந்தமான சில சந்தேகங்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அது சம்பந்தமான விளக்கங்கள் இதில் வருது. இதை எப்படி செய்யலாம், அதில் அவங்க கேட்ட விளக்கங்கள் கேள்விகள்னா அதுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் ஒரு கூட பார்த்துருக்கலாம், அப்புறமே நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆகா, நம்ம இதோ பார்த்தோம், எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே, திரும்ப அந்த சேனல் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர், எங்களுடைய இந்த மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரை நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கூகுள்லேயே போயோ இல்லை நீங்கள் யூடியூப்பில் போயோ நீங்கள் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் நான் போட்டோ உடனே வந்துருச்சு, நான் போட்டு பார்த்ததால் வந்திருக்கு. இதான் என்னுடைய மொபைல் நம்பர், 8300126447. இதை போட்டு நீங்கள் சர்ச்சுன்னு கொடுத்தாலே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். இதை விட இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூடியூப்லேயும் நீங்கள் டைரெக்டாக போய் இந்த மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும், 8300126447. இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்துட்டாலே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். புரியுதுங்களா? இது ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது. ஓகே, அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணியும் நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து திரும்பி ரீகால் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில நண்பர்கள் ஏஜென்சி எடுத்த பிறகு அவங்க கேட்ட சில கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார், இந்த ஆதார் கார்டில் சில பேருக்கு வெறும் பேர் மட்டும் இருக்குது, ஃபுல் பேர் இல்லை, சில பேருக்கு இனிஷியல் போட்டு இருக்குது, அவங்களுக்கு நாம் எப்படி சார் ஆதார் கார்டு நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிடுது? இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது இனிஷியல் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, சில பேருக்கு இனிஷியல் போடும்போது அது தவறாகிறது, இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஒரு தீர்வுகள் தான் இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதற்கு ரெண்டு விஷயங்கள் நல்லா பார்த்துங்க. அதே போல் இன்னொருத்தரும் சில நண்பர்கள் கேட்டாங்க, சார், அவங்களுடைய டேட்டா பர்த்து ஃபுல்லாக இல்லை சார், இந்த ஆதாரில் வெறும் இயர் மட்டும்தான் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு டைம், சாரி, டேட் மந்த்து இதெல்லாம் இல்லை சார், வெறும் இயர் மட்டும்தான் சார் காட்டியிருக்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது மாதிரி டேட் ஆஃப் பர்த்து ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் இல்லாமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க போய் அவங்களுடைய ஆதார் கார்டில் இதை பாருங்க, இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இதை பாருங்கள், ஒன்லி இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த பொண்ணுக்கு வந்து 1990 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்ற டேட் ஆஃப் பர்த் தான் காட்டலை. இது வந்து ஒரிஜினலாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? இதில் என்ன விஷயம், இது மாதிரி இருக்கும்போது 1919 இங்கே காட்டியிருந்தால் கூட, ஆனால் அவங்களுடைய ரெக்கார்டில் இதுக்கான இயரும் டேட்டும், சாரி, மந்த்தும் டேட்டும் ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுடைய ஆதார் கார்டில் ரீப்ரிண்ட் எடுத்தால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரீப்ரிண்ட் எடுக்கணும்னா அவங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும். லிங்க் பண்ணியிருந்தால் ரீப்ரிண்ட் நம்ம எடுத்தோம்னா அதுக்கான நமக்கு வந்து இது வந்து கிடச்சிடும், என்ன சொல்கிறது, ஃபுல் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்படி அவங்க மொபைல் நம்பர் இணைக்காமல் இருந்தாங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்தில், தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆதார் மையமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், இது மாதிரி இடத்துல தான் இன்றைக்கி வந்து ஆதார் மையம் வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களோட மொபைல் நம்பர் இணைச்சிட்டு வந்தாலே ஓகே ஆகிடும். அப்படி மொபைல் நம்பர் இணைக்கும் பொழுது அவங்கள கேட்க சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே டேட்டா பர்த் இருக்கான்னு கேட்க சொல்லுங்கள், இல்லைன்னா டேட்டா பர்த் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லுங்கள். இதில் இன்னொரு பிரச்சனையும் ஒன்று உண்டு. சில வயசானவங்களாக இருப்பாங்க, சார், அவங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லையே, எப்படி சார் போடுறது அப்படிங்குவாங்க. அதுக்கு நாங்கள் வேறு ஒரு வழி ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான அப்டேட் உங்களுக்கு அடுத்தது தான் தரேன். புரியுதுங்களா? அது அப்படியும் அவங்களுக்கு டேட்டா பர்த் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே டேட்டா பர்த் மாற்றுறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு வழி ஒன்று தேடிட்டுருக்கோம். அது இன்கேஸ் சக்ஸஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன், சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக அதை கொடுத்துருவேன்.
ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து ரீப்ரிண்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டேட்டா பர்த் வந்துடும், அப்புறமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுலேயும் இன்னொன்று, இப்போ ரீப்ரிண்ட் இன்றைக்கி போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி அவங்களுக்கு டேட்டா பர்த் ஒரிஜினலாக இருக்குது சார், மார்க் ஷீட் இருக்குது, டிசி இருக்குது, ஆனால் இயர் மட்டும்தான் போட்டுருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு போய் அந்த பையனுக்கு போய் மாற்றிட்டு வந்தாங்க. மாற்றிட்டு வந்தாங்கன்னா உடனே நீங்கள் வந்து கலெக்ஷன் போடலாமா, உடனே அப்டேட் கொடுக்கலாமான்னு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமே அவங்களுக்கு பேன் கார்டு நீங்கள் எப்போ போடணுன்னா ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சர்வர்லேருந்து என்எஸ்டிஎல் சர்வருக்கு அந்த அப்டேட் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, இவங்க ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆதார்லேருந்து. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை போட்டாகணும். உடனடியாக நீங்கள் போட்டால் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் திரும்பி போட்டிங்கன்னா திரும்பி மிஸ்மேட்ச்னு தான் காட்டும், அப்போ இதுவும் அதுவும் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகே, அதனால் நீங்கள் உடனடியாக அதை வந்து போட வேணாம், ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டாவது, இனிஷியல் மட்டும் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி சார் கார்டு போடுறது அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது நம்மளுடைய ஏஜென்சி எடுத்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன், அது எப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன், புரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கும்போது நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் ஏஜென்சி கோடு எடுத்தவுடனே, ஏஜென்சி கோடு எடுத்தோடனே அதுக்காக உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு டியூட்டோரியல் ஒன்று வரும், அது வந்து யூடியூப்பில் கிடைக்காது, உங்களுக்காக மட்டுமே அது கொடுக்கப்படும். ஏஜென்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான ஒரு டியூட்டோரியல் அதில் வந்து வந்துடும். ஓகே, மூன்றாவது விஷயம், இப்போ நம்ம வந்து பேன் கார்டுடைய அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சிஎஸ்சியில் பண்ணும்பொழுதோ மற்ற இதில் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் மட்டுமே அப்ளிகேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் டேரெக்டாக ஃபில் பண்ணாலே போதும், ஓகே, அதுவே ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும். ஆனால் இதில் நம்மளுடைய ஏஜென்சியை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து டபுள் ஒர்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, டபுள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதில் எப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு வாட்டி பண்ணணும். சில நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள், சார் இதில் வந்து நம்ம வந்து மற்ற இதெல்லாம் பண்ணும்போது, சிஎஸ்சியோ மற்ற இதெல்லாம் பண்ணும்போது அப்ளிகேஷன் டேரெக்டாக ஆன்லைனில் ஃபில் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க. வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்மளோட ஏஜென்சியை பொறுத்தவரை இன்னும் அந்த ஃபெசிலிட்டி நமக்கு தரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க. அப்போ நாம் மேனுவலாக ஒரு வாட்டி இந்த 49A ஃபார்ம், இது வந்து நியூ கார்டுக்காக, இது கரெக்ஷனுக்காக இருக்கக்கூடியது, கரெக்ஷனுக்கான ஃபார்ம் தனியாக இருக்குது. இந்த ஃபார்மை நம்ம மேனுவலாக பிளாக் பெனில் மட்டும்தான் ஃபில் பண்ணி ஆகணும், மற்ற பெனில் கிடையாது. நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இருக்குது, அதை நான் ஒரு அப்டேட்டாகவே தந்துடுறேன். ஓகே, இப்போ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இதில் நீங்கள் வந்து கிராஸ் சைன் வாங்கணும், இதில் வந்து டைரெக்டாக சைன் வாங்கணும், இந்த இடத்துல மட்டும் கிராஸ் சைன் வாங்கணும். அப்புறம் இங்கே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு கீழே வந்து ஒரு சைன் வாங்கணும். அஸ்பர் நம்ம பேன் கார்டு எப்பயும் பண்ணுறோமோ அதே ரூல் பிரகாரம் தான். சில நண்பர்கள் இந்த ஃபார்ம் வந்து 2 பேஜாக இருக்கிறது, 2 பேப்பரில் எடுக்கிறாங்க, அது மாதிரி எடுக்க வேண்டாம், பேக் ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி தான், ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பி ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிக்னேச்சரை மட்டும் என்எஸ்டிஎலுடைய ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்குறாங்க, நம்மளுடைய ஏஜென்சி எடுத்தோடனே அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம், அதுலேருந்து மட்டும்தான் நீங்கள் கிராப்பிங் ஸ்கேனிங் பண்ணணும். அந்த கிராப்பிங் ஸ்கேனிங் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும், ஆனால் ஒன்லி 64-bit ஒர்க் ஆகாது. நீங்கள் எந்த வித வெர்சன் வேணாலும் வச்சுக்கிங்க, 64-bit ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுமாதிரி கவர்மெண்ட் லேப்டாப், இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துலேருந்து கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் அந்த ஓஎஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, புரிஞ்சுங்களா? இந்த 2-3 விஷயங்களை பார்த்துக்கிங்க. கவர்மெண்ட் ஓஎஸ்ஸு சப்போர்ட் பண்ணல, 64-bit சப்போர்ட் பண்ணல, 32-bit மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. இன்கேஸ் 64-bit, நீ காலில் கூட ஒரு நண்பர் என்னை ஒரு கூப்பிட்டு காட்டாங்க, சார் எனக்கு 64-bit தான் சார் செஞ்சாகணும், ஏன்னா மற்ற என்னுடைய ஒர்க்கு என்னுடைய சில சாஃப்ட்வேர் இதில் தான் சார் ரன் ஆகுதுன்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு மாற்று ஒரு ஏற்பாடாக சொன்னேன், சார் நீங்கள் ஒரே மிஷினில் வந்து வெர்ச்சுவல் மிஷின் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஓஎஸ் வந்து 2 OS ஒரே சிஸ்டத்தில் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும், அது உங்களுக்கு கம்ப்யூட்டர் யாராவது ஃபார்மட் பண்ணி தராங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்டு வெர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுமாரி போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ள 64-bit ஒன்று 32-bit நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அது மாதிரி செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அதனால் இந்த ஃபார்மை நீங்கள் மேனுவலாக ஒரு வாட்டி ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபார்மு ப்ளஸ் இதுக்கு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடைக்கும், வித்தின் 24 hours உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடைக்கும், சம்டைம் 48 hours கூட ஆகலாம், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடைச்சிடும். அந்த அட்டாச்மெண்ட்டை ஒரு காப்பி கஸ்டமருக்கும் ஒரு காப்பி நமக்கும் வச்சு இந்த ஃபார்மோட சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கிங்க. எவ்ரி மந்த்து 22ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். எங்களுடைய அட்ரஸ் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி தரோம், அந்த அட்ரஸில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தபடியாக சில கேட்ட சில நண்பர்கள் வேறு சில சந்தேகத்தையும் கேட்டிருக்காங்க.
என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உடனே என்னை வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க, சார் இது வந்து பேன் ஏஜென்சி வந்து போட்டுட்டேன் சார், எனக்கு வந்து மூணு நாள் ஆச்சுன்னு வரலையே கார்டு அப்படின்னாங்க. அடுத்தபடியாக ஒரு சில நண்பர்கள் என்னை கூப்பிட்டு சில அடுத்த ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க, சார் நான் வந்து கார்டு அப்ளை பண்ணிட்டேன் சார், ஆனால் வந்து எனக்கு இன்னும் கார்டு வந்து இபேன் வரல சார், மற்ற கார்டு வரலையா சார் அப்படின்னாங்க. ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும், இது வந்து எங்கே போய் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒன்று நம்மளுடைய ஏஜென்சிலேயே பெண்டிங்கில் இருக்கா இல்லை என்எஸ்டிஎல்ல போய் ப்ராசஸில் இருக்கா அதை பார்க்கணும். நம்மளுடைய ஏஜென்சியில் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து புஷ் பண்ணி அனுப்பிடுவோம், அது டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்எஸ்டிஎல்ல போய் அவங்க அண்டர் ப்ராசஸிங் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள நம்ம ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. அப்போ என்எஸ்டிஎல் அஸ்பர் ரூல் பிரகாரம் அவங்க வந்து செஞ்சுருவாங்க. இந்த கார்டு உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 15-20 நாட்களுக்குள்ளே நமக்கு வந்து கார்டு கிடைச்சிடும், 15-20 நாட்களுக்குள்ளே கார்டு கிடைச்சிடும், ஒர்க்கிங் டேஸ் ஒன்லி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே போல் இபேன் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் இன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் எங்கள் பக்கத்தில் ஒரே நாளில் கார்டு கிடைக்கும் அப்படின்னாங்க, அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் வராது, புரியுதுங்களா. சும்மா வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ உங்களை ஏமாத்துறதுக்கோ நான் வந்து நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தரவே மாட்டேன். முதல்ல எனக்கு நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து கிடைச்ச பிறகு, கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய பல நண்பர்கள், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் எப்படி என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு நாளில் வந்துடும், ரெண்டு நாளில் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா. ஏன் இதை நான் சொல்கிறேன், அப்போ எப்படி நான் இதை வந்து அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நானே அதை வந்து போட்டு பார்த்துருக்கேன், அண்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு மூணு நாள் எடுத்துருச்சு. அதனால் இபேனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5-7 டேஸில் மேக்ஸிமம் 3 டேஸில் கூட கிடைச்சிடுது, ஆனால் மேக்ஸிமம் 5-7 டேஸ்க்குள்ளே நமக்கு அந்த இபேன் அப்படிங்கிறது கிடைக்கும், புரியுதுங்களா. அடுத்தது நம்ம இடையே சொன்ன மாதிரி 15-20 டேஸ்க்குள்ளே நமக்கு அந்த கார்டுங்கிறது கிடைச்சிடுது. அதே நேரத்தில் போன மாதம் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து, இ ஃபில்லிங் சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்டன்ட் பேன் யூஸ் பண்ணி சில நண்பர்கள் பேன் கார்டு நம்பர் வந்து எடுத்தாங்க உடனடியாக, அவங்களுக்கு இ பேன் மட்டும்தான் கிடைச்சிது, கார்டு வரல. அப்போ இந்த இ பேன் கூட பல பேருக்கு ஹிந்திலேயே வந்துச்சு, டைரெக்டாக நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் வரல, ஹிந்தியில் மட்டும்தான் வந்துச்சு. அப்போ அவங்க திரும்பவும் எப்படி சார் அவங்களுக்கு பேன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இ பேன் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்டன்ட் பேன் எதுக்காகனா அவங்கள வருமான வரி சட்டத்துக்கு அண்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தது. அப்போ பேன் நம்பர் வாங்கின எல்லாருக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி ஆகிடுச்சு அந்த இடத்துல. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு பேன் கார்டு வருமானா கொஞ்சம் டவுட் தான், ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க திரும்பி ரெண்டாவது வாட்டி நம்ம நார்மலாக ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி கரெக்ஷன் சொல்லிட்டு, இந்த நம்மளுடைய இந்த ஃபார்மில் இந்த கரெக்ஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்கள், இந்த கரெக்ஷன் ஃபார்மில் அவங்களுடைய பேன் நம்பரை கொடுத்து என்னென்ன கரெக்ஷன், சும்மா ஒரு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ரீப்ரிண்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு கார்டு வரும். அப்போ அவங்க திரும்ப வந்து பணம் கட்டி ஆகணும், பணம் கட்டி தான் அவங்களுக்கு வந்து கார்டு வரும். இதில் நமக்கு வந்து பணம் எடுக்கிறது என்எஸ்டிஎல் அஸ்பர் என்எஸ்டிஎல் ரூல்ஸ் பிரகாரம் 107 தான் நமக்கு வந்து இதுலேருந்து பணம் எடுக்கிறாங்க, புரியுதுங்க. அதிகப்படியான அமௌண்ட் கிடையாது. அதனால் டோன்ட் வரி, நீங்கள் ஒருத்தட்டியும் ஒரு நாளில் கார்டு வரும், ரெண்டு நாளில் கார்டு வரும்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து ஏமாற்ற நான் விரும்பவில்லை, ஓகே, அதெல்லாம் கிடையாது. தயவுசெய்து யாராவது அது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் இதில் நமக்கு வந்து ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபார்ம் டைரெக்டாக என்எஸ்டிஎலுக்கு போகாமல் ரெண்டு இடத்துல உங்களுடைய ஃபார்ம் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் போகுது. அதனால் சேஃப் அண்ட் செக்யூர், நமக்கு சீக்கிரமாக வந்து ரிஜெக்டேஷன் ஆகாது. இன்கேஸ் ஏதேனும் நீங்கள் எதே தப்பாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க, மேல் ஃபீமேலை செக் பண்ணல, இல்லை வந்து இங்கே வந்து ஃபாதர் நேம் எழுதிருப்பீங்க ஆனால் ஃபாதர் நேம் இந்த இடத்துல டிக் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபார்ம் திரும்ப ப்ராசஸிங்லேயே ரிட்டன் வரும். நம்மளுடைய ஏஜென்சி மூலயமா உங்களுக்கு திரும்ப ரிட்டன் அனுப்பி, இந்த இடத்துல இந்த அதாவது ரெண்டாவது ஃபீல்டில் இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணல, இதை நீங்கள் டிக் பண்ணி அனுப்புங்குவாங்க. அப்போ நீங்கள் டிக் பண்ணி திரும்பி ரீஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், அப்போ தான் அவங்க வந்து என்எஸ்டிஎலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரெண்டு அடுக்கில் பாதுகாப்பாகவும் ரெண்டு இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணி தான் போக போகுது. அதனால் உங்களுக்கு ரிஜெக்டேஷன் ஆகாது, உங்களுடைய அமௌண்ட் லாஸ் ஆகாது, உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர், கஸ்டமருக்கு ஒரு பாதுகாப்பான விரைவான ஒரு சேவையை நாம் வந்து செய்ய முடியும். இதுதான் இப்போ என்கிட்ட கேட்ட சில நண்பர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கான விளக்கங்கள். இதெல்லாம்
ஓகே. இப்போ அடுத்தது ஒரு புது ஒரு அப்டேட் உங்களுக்கு தரேன், அந்த அப்டேட்டில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி இந்த கிளாப்பிங் எப்படி பண்ணுறது, என்எஸ்டிஎல் யூட்டிலிட்டி தான் என்ன, அதன் சம்மந்தமாகவும் ஒரு அப்டேட் உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் ஒரு வீடியோஸ் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஓகே, அடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்லிங், சாம்பிள் ஃபார்ம் ஃபில்லிங்னால் என்ன, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனர் கார்டு எப்படி போடுறது அப்படிங்கிற சம்மந்தமாகவும் அடுத்த ஒரு டியூட்டோரியல் தரப்போகிறேன். ஓகே, மேலும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதனால் நம்மளுடைய சேனலில் எதுவும் அப்டேட் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுடைய மெயிலில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய இந்த பேன் ஏஜென்சி சம்மந்தமான விஷயங்களை சொல்லி அவங்களையும் நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ண வைங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு எதையும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். எத்தனை பேர் இன்றைய காலகட்டத்தில் படிச்சிருப்பாங்க, சில டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கும், ஆனால் வேலை இல்லை வேலை இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு சுய தொழில், நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறத விட உங்களுக்கு கீழே நீங்கள் இன்னும் ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்புகளை நாம் வந்து கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு சுய தொழிலுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுடைய சேனல் மூலியமாக கண்டிப்பாக அனைவருக்கும் உண்டு. உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ளஸ் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மேலும் பல புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.